மெட்ராஸ் ஹைகோர்ட் விஜயோட டேக்ஸ் எக்ஸம்ஷன் கேஸுக்கு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணதில் 1 lakh ஃபைனும் போட்டிருக்காங்க. இந்த 1 lakh ஃபைன் போட்டது ரைட்டா? ப்ளஸ் மீடியாவில் அது எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? ஃபேன்ஸ் அதை எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். மை நேம் இஸ் லோகேஷ், வெல்கம் டு மை சேனல். ஸோ 2012 இங்கிலாந்துலேருந்து இம்போர்ட் பண்ண காத்தா ரோல்ஸ் ராய்ஸ். இங்கிலாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணப்போ அதோடய காஸ்ட் பார்த்திங்கன்னா 7 crores. அதில் இம்போர்ட் டேக்ஸே வந்து பார்த்திங்கன்னா 5 crores மேலே கட்டியிருக்காரு. எல்லாத்தையும் ப்ராப்பராக கட்டி தான் சென்னைக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காரு ஆக்டர் விஜய். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த என்ட்ரி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் கட்டணும். ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்ட கேட்கும் போது அது அது தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. பட் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து அது கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு பேருக்கு நல்ல கன்ஃபியூஷனால் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ கோர்ட்டில் வந்து என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதை நம்ம பண்ணிடலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸை வந்து கட்டணும் ப்ளஸ் ஃபைனும் போட்டாங்க. இந்த கோர்ட் வந்து ஹேண்டில் பண்ணது ஜஸ்டிஸ் எம் சுப்ரமணியம். ஸோ அவர் தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கட்டணும், கண்டிப்பாக கட்டணும் ப்ளஸ் ஃபைன் 1 lakh போட்டிருக்காரு. ஃபைன் போடுறது இல்லாமல் சில அட்வைஸும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும் மக்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்டருக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் தான் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனும் போட்டிருக்காரு. ஸோ ஃபைன் தேவையில்லை. பிகாஸ் இது ஜஸ்ட் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கேஸ் தான், இதுக்கு ஃபைன் தேவையில்லை. பட் ஓகே, அவர் ஜட்ஜு சொல்லிட்டு கண்டிப்பாக அது ஃபைன் போட்டு கட்டி தான் ஆகும். ஏன்னா 2002 சச்சின் தெண்டுல்கர் இதே மாதிரி ஒரு ஃபெராரி கார் இம்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவர் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க, டேக்ஸ் இல்லாமல் கார் எடுத்தார். பட் அப்போ நிறைய அவுட்ரீச்சஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த காரை விற்றுட்டார், அது வேறு விஷயம். ஸோ இந்த மீடியாலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா டேக்ஸ் இவேஷன் சொல்கிறாங்க. இதோட டேக்ஸ் இவேஷனே கிடையாது, இதோட டேக்ஸ் எக்ஸம்ஷன் தான். டேக்ஸ் இவேஷன்னா வந்து டேக்ஸ் கட்டாமல் வெம்டே அந்த அமௌண்ட்டை ஃபேக் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி குறைக்கிறது தான் டேக்ஸ் இவேஷன் சொல்லுவாங்க. இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் தான், டேக்ஸ் எக்ஸம்ஷன் எல்லாருமே பண்ணுறது தான். இப்போ நம்மளே ஒரு ஆஃபீஸ் ஒர்க் போனோம்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் கண்டிப்பாக போவோம், கொஞ்சம் அமௌண்ட்டு குறைக்கிறதுக்காக. டேக்ஸ் எக்ஸம்ஷன் இது ஒரு அவ்வளோ பெரிய கேஸே கிடையாது. பட் இருந்தாலும் 1 lakh ஃபைனிங்கிறது ஓவராக தான் இருக்குது. ப்ளஸ் திரு பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் காரை வந்து மீடியாவிலலாம் சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் வச்சிருக்கிறது TN07 கார் தான், பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் கார் கிடையாது. அப்போ நடந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு அந்த பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்திருக்கு. ஸோ அதை தான் விஜய் கார் நினச்சிட்ருக்காங்க. பட் அது வந்து விஜய் கார் கிடையாது. ட்விட்டர்லாம் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணி வி சப்போர்ட் விஜய்னு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவருக்கு அகைன்ஸ்டாகவும் நிறைய இருக்குது. ஒரு ஆக்டர்னால கொஞ்சம் நிறைய விஷயமே இருக்கும். ப்ளஸ் மீடியாவும் கொஞ்சம் ரொம்ப டேக்ஸ் இவேஷன் சொல்லிட்டு ஏதோ ஃப்ராடு மாதிரியே வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஆக்ட் விஜய்னு நிறைய பிரச்சனை வரதான் செய்யும். அவர் வந்து ஏற்கனவே நிறைய பார்த்துருப்பாரு, இதுதான் அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. தேங்க்யூ.